தமிழ் மக்கள் மீதான ராஜபக்சர்களின் பார்வை இனியாவது திறக்கப்படுமா கண்கள்? மன்னாரில் திடீர் சோதனை நடவடிக்கை, 5 நபர்கள் அதிரடி கைது. கைது செய்யப்பட்ட 10 பேரையும் தொடர்ந்து விளக்கமறியலில். பயங்கரவாதி சக்ரானின் சகோதரி உட்பட 64 பேருக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. இந்தியா கடற்படையினரால் தாக்கப்பட்ட இலங்கை மீனவர்கள். இலங்கையில் மேலும் 2361 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. பயண கட்டுப்பாடு எப்போது நீக்கப்படும்? அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை அதிகரிக்குமாறு கோரிக்கை. இனவாதத்தில் மூழ்கியிருக்கும் ராஜபக்சர்களின் போர்க்காலத்தில் தமிழ் மக்கள் மீது எப்படி அக்கறை எடுத்திருப்பார்கள் என்பதை சிங்கள மக்கள் உணர வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் பயணத்தடை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவுப் பொருட்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இனியாவது சிங்கள மக்களின் கண்கள் திறக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் பயண கட்டுப்பாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ள பொன்னகர், பெல்லவராயன்கட்டு, முட்கொம்பன் பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் உலருணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த உலருணவுப் பொதிகளை நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னணியின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கலந்து கொண்டு மக்களுக்கு வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் கட்சியின் சட்ட ஆலோசகர் என் காண்டீபன் மற்றும் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர். சட்டவிரோதமான முறையில் தயாரிக்கப்பட்ட கசிப்புடன் மன்னாரில் 5 நபர்கள் மன்னார் மாவட்ட மதுவரி நிலைய அதிகாரிகளினால் நேற்று வியாழக்கிழமை காலை கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வட்டுப்பித்தான்மடு, சமயபுரம், புதுக்கமம் போன்ற கிராமங்களில் வைத்தே இவர்கள் சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட மதுபானத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்ட மதுவரி நிலைய அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் வழங்கப்பட்ட நிலையில் வியாழக்கிழமை காலை மன்னார் மாவட்ட மதுவரி நிலைய அதிகாரிகள் குறித்த பகுதிக்கு சென்று திடீர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதன்போது குறித்த பகுதிகளில் வைத்து குறித்த 5 நபர்களும் கைது செய்யப்பட்டதோடு அவர்களின் உடமையில் இருந்து சட்டவிரோதமான முறையில் தயாரிக்கப்பட்ட கசிப்பு மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர்கள் 5 பேரும் விசாரணைகளின் பின்னர் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதோடு மீட்கப்பட்ட கசிப்பு போத்தல்கள் மன்னார் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கல்குடா கடற்கரையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட 10 பேரையும் தொடர்ந்து எதிர்வரும் 30 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வாழைச்சேனை நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் நேற்று உத்தரவிட்டார். கடந்த மே மாதம் 18 தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் செய்வதற்கு எதிராக லவகுமாருக்கு நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தது. இந்நிலையில் லவகுமார் உட்பட 10 பேர் அன்றைய தினம் நீதிமன்ற தடை உத்தரவை மீறி கல்குடா போலீஸ் பிரிவில் உள்ள நாகர்வட்டை கடற்கரையில் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களுக்கு தீபச்சுடர் ஏற்றி கடலில் பூக்களை தூவி அஞ்சலி செலுத்தி அதனை படமெடுத்து முகநூலில் பதிவு செய்த நிலையில் அவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கல்குடா போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்ற அனுமதியுடன் 3 நாள் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றில் ஆயர்படுத்திய போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். இதனையடுத்து நேற்று குறித்த வழக்கு வாழைச்சேனை நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் முன்னிலையில் விசாரணைக்காக எடுக்கப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்டவர்களை எதிர்வரும் 30 தேதி வரை 14 நாட்கள் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். சக்ரானின் சகோதரி சியோன் தேவாலிய தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் உட்பட வெவ்வேறு 4 வழக்குகளை கொண்ட 64 பேரையும் எதிர்வரும் 1 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு எழுத்து மூலம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற பதில் நீதவானும் களுவாஞ்சிக்குடி ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தின் மேலதிக நீதவானுமான கருப்பையா ஜீவராணி இன்று உத்தரவிட்டார். கடந்த 21/4/2019 உயிர்த்த ஞாயிறன்று இடம்பெற்ற தாக்குதலின் பின்னர் சக்ரான் குழுவோடு தொடர்புடையவர்கள் என்றும் இவர்கள் ஹம்பாந்தோட்டை மற்றும் நுவரெலியா போன்ற இடங்களுக்கு பயிற்சிக்காக சென்றார்கள் என்ற சந்தேகத்தின் பேரிலும் காத்தான்குடியைச் சேர்ந்த 63 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 5 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் 58 பேர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த 58 பேருடன் குண்டு தாக்குதல் தொடர்பாக வெவ்வேறு 4 வழக்கு இலக்கங்களை கொண்ட சக்ரான் சகோதரி மற்றும் அவரின் கணவர் சியோன் தேவாலய தற்கொலை குண்டு தாக்குதலை மேற்கொண்ட ஆசாத்தின் தாயார் மற்றும் சியோன் தேவாலய தற்கொலை குண்டுதாரிக்கு பிரயாணம் செய்ய பஸ் வண்டி ஆசன பதிவு செய்த சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட 6 பேர் உட்பட 64 பேரும்
தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த வெவ்வேறு 4 வழக்கு இலக்கங்களை கொண்ட 69 பேரின் வழக்குகள் இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதன்போது பிணையில் விடுவிக்கப்பட்ட 5 பேரும் நீதிமன்றில் ஆஜராகியிருந்தனர். ஏனைய 64 பேரும் நாட்டின் வெவ்வேறு மாவட்டத்தில் உள்ள சிறைகளில் வைக்கப்பட்டுள்ளதாலும் நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று காரணமாக அவர்களை அழைத்து வர முடியாததாலும் அவர்களை எதிர்வரும் 1 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் எழுத்து மூலம் உத்தரவிட்டார். சர்வதேச கடலில் மீன்பிடிக்க சென்ற இந்நாட்டு மீனவர்கள் சிலர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய கடற்படை சிப்பாய்கள் சிலர் போதைப் பொருள் கேட்டு தம்மை இவ்வாறு தாக்கியதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளான மீனவர்கள் 17 தேதி பிற்பகல் 2 படகுகளில் திக் ஓவிட துறைமுகத்தை வந்தடைந்தனர். இதன்போது கடுமையான தாக்குதலுக்கு உள்ளான 3 நீர்கொழும்பு தள வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். கடந்த மே மாதம் 7 தேதி குறித்த மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்காக கடலுக்கு சென்றுள்ளனர். 2 படகுகளில் 13 மீனவர்கள் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் கடந்த 4 தேதி இந்திய கடற்படை வீரர்கள் சிலர் தனது படகில் ஏறி தம்மை தாக்கியதாக மீனவர்கள் தெரிவித்தனர். தாக்குதலுக்கு பின்னர் படகில் இருந்து பதிவு செய்யும் உபகரணத்தையும் அவர்கள் சேதப்படுத்தி சென்றதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் மேலும் 526 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் புதுவருட கொரோனா கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதற்கமைய இன்றைய தினத்தில் மாத்திரம் நாட்டில் 2361 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். அதன்படி இந்நாட்டு மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 233,53 ஆக அதிகரித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் தொடர்பாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாட்டை நீக்குவது குறித்து தீர்மானிக்க பல வாரங்களாகும் என பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 21 தேதியின் பின்னர் பயண கட்டுப்பாட்டை நீக்குவது தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் கிடைக்கவுள்ள PCR பரிசோதனைகளின் முடிவுகளின் அடிப்படையிலேயே தீர்மானிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவிக்கையில், தற்போது நோயாளிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களுக்கு 10 நாட்களின் பின்னர் PCR பரிசோதனை முன்னெடுக்கப்படுவதில்லை எனவும் 14 நாட்களின் பின்னர் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் எழுமாறான PCR பரிசோதனைகள் முன்னெடுப்பதன் ஊடாக நாட்டின் நிலைமை அவதானிக்கப்படவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளையும் அதிகரிக்குமாறு இறக்குமதியாளர்கள் கோரியுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் சதோசா நிறுவனத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். இதன்போது உலகம் முழுவதும் விநியோக வலையமைப்பு மற்றும் உற்பத்தி செயல்முறைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கப்பல் கட்டணம் பாரியளவில் அதிகரித்துள்ளது. கொள்கலன் கட்டணம் 300% அதிகரித்துள்ளது. உலகம் முழுவதும் உணவு உற்பத்தியில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக விலையை குறைக்கக்கூடிய பொருட்களின் விலையை உற்பத்தியாளர்களுடன் கலந்துரையாடி அரசாங்கம் குறைத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து நமது செய்திகளை பார்ப்பதற்கு தமிழ் ஸ்டோ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் செய்திகளை அறிந்திடுங்கள்.